ஜிஎன்ஆர் குமரவேலன் இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் சினம் வரும் செப்டம்பர் 16 தேதி உங்கள் அபிமான திரையரங்குகளில். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாக் த்ரூ டனல் அக்வேரியம் விஜிபி மரைன் கிங்டம் டுடே. வைகை புயல் வடிவேலு சாருடைய பர்த்டே முன்னிட்டு நேத்திக்கு பாத்தீங்கன்னா மாமன்னன் படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் அவருடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அண்ட் அதோட கீர்த்தி சுரேஷ் அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்துல வடிவேலு சாருக்கு பர்த்டே விஷஸ் கன்வே பண்ணி மாமன்னன் படத்துடைய ஷூட்டிங்குமே ரேப் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. வைகை புயல் வடிவேலு சார் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு பல பேருக்கும் அவ்வளவு ஃபேவரட் ஆன ஒரு பர்சன். ஏன்னா இன்னைக்கு நம்ம பாக்குற மீம்ஸா இருக்கட்டும் இல்ல ட்ரோல் வீடியோஸா இருக்கட்டும் வடிவேலோட ஒரு காமெடி அதுல சிங்கா இருக்கிறத பாக்க முடியும். அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான கேரக்டர் காமெடிஸ்ல நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம வடிவேலு இப்போ மாரி செல்வராஜோட டைரக்ஷன்ல மாமன்னன் அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு இருக்காருல்ல, இந்த படத்துல உதயநிதி ஸ்டாலின் லீட் ரோல் பண்ணிட்டு இருக்காரு. கீர்த்தி சுரேஷ், ஃபஹத் ஃபாசில் அண்ட் வடிவேலு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த படத்தோட ஷூட்டிங் அப்படிங்கிறது பயங்கர விறுவிறுப்பா போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் நேத்துக்கு வடிவேலு சாரோட பர்த்டே, மாமன்னன் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் அப்பதான் நடந்திருக்கு. வடிவேலு சாரோட பர்த்டே அப்படிங்கறதுனால அவருக்கு ஒரு பெரிய கேக் அவங்க அரேஞ்ச் பண்ணி உதயநிதி ஸ்டாலின், மாரி செல்வராஜ், ஃபஹத் ஃபாசில், கீர்த்தி சுரேஷ் அண்ட் இந்த படத்துடைய எல்லா டீமுமே சேர்ந்து வடிவேலுக்காக கேக் பிரசன்ட் பண்ணி அவங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இது ரிலேட்டடான போட்டோஸ் தான் கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காங்க. அது கூடவே மாமன்னன் படத்துடைய லாஸ்ட் டேக்கான ஷூட்டிங் தான் நேத்து நடந்துச்சு அப்படின்னும், இந்த படத்துடைய ஷூட்டிங் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்த அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மாரி செல்வராஜோட டைரக்ஷன்ல உதயநிதி ஸ்டாலின், ஃபஹத் ஃபாசில், கீர்த்தி சுரேஷ் அண்ட் வடிவேலு எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஏ ஆர் ரஹ்மான் அப்படிங்கிறதுனால சோ சொல்லவா வேணும் எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வேற லெவல்ல ஹைப்ல இருக்கு. நீங்களுமே இந்த படத்துடைய அப்டேட்காக எவ்வளவு எகிர வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. வடிவேலு சாருக்கு இந்தியா கிளிட் சார்பா பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட விஷஸ கன்வே பண்ணிக்கிறோம். நிறைய வடிவேலு சார் கூட நாங்க படங்கள்லாம் நிறைய பார்த்திருக்கோம். ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது எப்போ, எப்படி அவரோட அந்த நட்பு உருவாச்சு? ஆறு படம் சூர்யா சாரோட படம், அதுல வந்து நான் தள்ளி விடுற அவர் பிலிம் கட்டுறியா அவரே ஒரு பிலிம். எப்போவாவது வடிவேல் சார் இப்போ இந்த படங்கள் பண்ணாத காலகட்டத்தில் கூப்பிட்டு பேசும்போது அவருக்குள்ள இருக்க அந்த வருத்தத்தை சொல்லியிருக்காரா, இல்ல நீங்களாம் அப்படி எதுவும் பண்ணாம இருக்கீங்களேன்ற மாதிரி என்னைக்காவது பேசியிருக்காரா உங்களுக்கு? அது வந்து யாருக்கும் தெரியாத ஒண்ணுமா. நடிகருமா என் கூட அந்த வண்டிக்கு முன்னாடி விடுவோம் அப்படி அவங்க அம்மாட்ட அறிமுகப்படுத்துறாரு. அப்ப என்ன தோணுச்சுன்னா வடிவேலு கூட அந்த 50 ரூபா கொடுக்குற மேட்டர் தான் எல்லா இடத்துலயும் மோஸ்ட்லி ஏதாவது அரசியல் பொலிட்டிக்கல் சண்டை இருக்குதோ அது அதிகமா யூஸ் ஆகும். ஏதாச்சும் ஒரு மோட்டர் பைக் வர்றப்ப கரெக்டா வீலுக்கு நேரம் வந்து ஐயோ ஆத்த அம்மான்னு கத்து அடைமொழி கொடுத்ததே கருணாசாரு. அவர் ரொம்ப அமைதி அந்த டைம்ல பாத்தீங்கன்னா. இப்போ நிறைய பேர் படங்களில் இப்போ உங்களோட தோற்றத்துக்கும் உங்களோட உயரம்னு சொல்லி நிறைய அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லை இப்போ அதுக்காகன்னு அவாய்ட் பண்ணுறாங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டேஜ். நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டேரக்டரா, உங்கள் திறமையை இந்த உலகத்துக்கு காட்டணுமா? அது கூட பணமும் கிடைச்சா உங்கள் திறமையை 6 மில்லியன் பேருக்கு காட்டுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸை shortfilm@indiaglitz.com இந்த இமெயில் எடுக்க அனுப்புங்க. உங்களோட கனவை நினைவாக்குங்க. ஜிஎன்ஆர் குமரவேலன் இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் சினம் வரும் செப்டம்பர் 16 தேதி உங்கள் அபிமான திரையரங்குகளில். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாக் த்ரூ டனல் அக்வேரியம் விஜிபி மரைன் கிங்டம் டுடே.